Hi, நாம இந்த வீடியோல மெகாஸ்போரோஜெனிசிஸ் பத்தி படிக்க போறோம். வாட் இஸ் மெகாஸ்போரோஜெனிசிஸ்? மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா ஒரு மெகாஸ்போர் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அதுதான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மெகாஸ்போர். இப்போ ஓவியூல நியூசெலஸ் டிஷ்யூன்னு இருக்கும். இந்த நியூசெலஸ் டிஷ்யூவில் உள்ள ஏதாவது ஒரு ஹைப்போடெர்மசல் வந்து ஆர்கிஸ்போரியமாக ஃபார்ம் ஆகும். ஹைப்போடெர்மசல்னா நியூசெலஸில் இந்த வெளியே இருக்கிற லேயரை எபிடர்மிஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு உள்ளாடி இருக்க செகண்ட் லேயர் இல்லைன்னா தேர்ட் லேயர், ஏதாவது ஒரு லேயரில் உள்ள ஒரு செல் வந்து ஆர்கிஸ்போரியமாக ஃபங்க்ஷன் பண்ணும். வாட் இஸ் ஆர்கிஸ்போரியம்? ஆர்கிஸ்போரியம்னா இந்த மதர் செல்ஸ். அப்படின்னா இப்போ சப்போஸ் இங்கே மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல் எந்த செல்லுலேருந்து டெவலப் ஆகுதோ அந்த செல்லை தான் வந்து ஆர்கிஸ்போரியன்னு சொல்கிறான். அப்போது இதுலேருந்து தான் மெகாஸ்போர் மதர் செல் டெவலப் ஆக போகுது. ஸோ அதனால் இதை வந்து ஆர்கிஸ்போரியம்னு சொல்கிறோம். இந்த ஆர்கிஸ்போரியம் டைரெக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லாக ஃபங்க்ஷன் பண்ணலாம், அல்லைனா இந்த ஆர்கிஸ்போரியம் டிவைட் ஆகி டிரான்ஸ்வர்ஸாக டிவைட் ஆகி டூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று வந்து ப்ரைமரி பரைட்டர் செல், இன்னொன்று வந்து ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல். இப்போது இந்த ப்ரைமரி பரைட்டர் செல் வந்து டிவைட் ஆகலாம், அல்லைனா டிவைட் ஆகாமலே இருக்கலாம். பட் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல். இந்த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் தான் எலாங்கேட் ஆகி இது ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லாக உருவாக போகுது. இப்போ இந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து எந்த டிவிஷனுக்கு உட்படும்னா மியாட்டிக் டிவிஷனுக்கு. தெரியும், ஒரு மியாசிஸ் டிவிஷனில் ஒரு டிவிஷனில் ஃபோர் டாட்டர் செல்ஸ் உருவாகும். ஸோ இங்கே வந்து இந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து டிவைட் ஆகி ஃபோர் டாட்டர் செல்ஸ் உருவாகிருக்கு. ஸோ அப்போது எத்தனை மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து மெகாஸ்போர்ஸ் உருவாகிருக்கு? ஃபோர் மெகாஸ்போர்ஸ் உருவாகிருக்கு. இந்த ஃபோர் மெகாஸ்போர்ஸில் இப்போது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஓவியூல்லாம், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஓவியூல், ஆர்த்தோட்ராபஸ் ஓவியூன்னு சொல்கிறோம், நேராக இருக்கிற ஓவியூல். இது வந்து மைக்ரோபைல், இந்த எண்டு சலாசல் எண்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சலாசல் சைடில் உள்ள மெகாஸ்போர் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து மூணு மெகாஸ்போர்ஸும் வந்து டீஜெனரேட் ஆகலாம். அப்போது இந்த ஒரே ஒரு மெகாஸ்போர் ஃபங்க்ஷன் ஆகி அந்த மெகாஸ்போர்லேருந்து எம்ப்ரியோசாக் உருவாச்சுன்னா அது வந்து மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் டெவலப்மெண்ட். இப்போ நாம் படிக்க போகிறது மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் டெவலப்மெண்ட் தான். ஆனால் மோஸ்ட்லி 70% ஆஃப் த ஏஞ்சியோஸ்போமில் இந்த மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் டெவலப்மெண்ட் தான் நடக்கும். பட் சப்போஸ் இந்த டூ செல் மெகாஸ்போர்ஸ்மே ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு எம்ப்ரியோஸாக டெவலப் பண்ணிச்சுன்னா அது வந்து பயோஸ்போரிக். பட் சம் பிளான்ட்ஸில் வந்து இந்த ஃபோர் மெகாஸ்போர்ஸ்மே ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு மெகாஸ்போரை உருவாக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒரு எம்ப்ரியோஸாக உருவாக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டெட்ராஸ்போரிக் எம்ப்ரியோஸாக டெவலப்மெண்ட். பட் இங்கே வந்து நாம் இப்போ படிக்கிறது வந்து மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் டெவலப்மெண்ட். அப்படின்னா ஒரே ஒரு மெகாஸ்போர் தான் ஒரு எம்ப்ரியோசாக்கு டெவலப் பண்ண போகுது. ஸோ அதனால் இதை வந்து மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் டெவலப்மெண்ட்னு பண்ணும். ஸோ இங்கே வந்து அதர் த்ரீ மெகாஸ்போர்ஸும் டீஜெனரேட் ஆச்சு. இப்போ இது ஒன்று தான் ஃபங்க்ஷன் பண்ண போகுது, அந்த சலாசல் மெகாஸ்போர், சலாசல் சைடில் இருக்க மெகாஸ்போர் மட்டும். அது வந்து எலாங்கேட் ஆகியாச்சு. இதுதான் ஸோ ஃபங்க்ஷன் மெகாஸ்போராக. இந்த ஃபங்க்ஷன் மெகாஸ்போர் வந்து இப்போ ஒரு ஓவியலுக்குள்ளால் இருக்குன்னு வச்சு, இப்படி இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மெகாஸ்போர் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். என்ன டிவிஷன்னா இங்கே வந்து மைட்டாட்டிக் டிவிஷன். அப்போது இந்த மெகாஸ்போர் மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணால் எத்தனை டாட்டர் செல்ஸை உருவாக்கணும்? டூ உருவாக்கணும். பட் வந்து இங்கே டூ செல்ஸாக உருவாகுது, டூ நியூக்ளியை தான் உருவாகும். இங்கே செல் வால் ஃபார்மேஷன் எதுவும் நடக்கலை. பட் இது வந்து டூ நியூக்ளியாக இருக்குது. இப்போது ஒரு டிவிஷனில் டூ டாட்டர் நியூக்ளியே உருவாயிருக்கு. இந்த டாட்டர் நியூக்ளியே இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கும், ரெண்டு டாட்டர் நியூக்ளியே. இப்போது இந்த ரெண்டு ஆப்போசிட் போலுக்கும் போகணும். அதுக்காக மிடிலில் வந்து ஒரு வேக்யூல் ஃபார்ம் ஆகும். இந்த வேக்யூல் வந்து ரெண்டு டாட்டர் நியூக்ளியையும் புஷ் பண்ணுது. இப்போது ஒரு டாட்டர் நியூக்ளியே ஒரு போல்லையும், அடுத்த டாட்டர் நியூக்ளியே அடுத்த போல்லையும் போகும். அதுக்காக தான் இந்த சென்டரில் ஒரு வேக்யூல் உருவாகி ரெண்டையும் புஷ் பண்ணுது ஆப்போசிட் போல்ஸுக்கு. இப்போது ஒரே ஒரு மைட்டாட்டிக் டிவிஷனில் ரெண்டு டாட்டர் நியூக்ளியே உருவாயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த இப்போ வேக்யூல் புஷ் பண்ணி ரெண்டு நியூக்ளியும் ஆப்போசிட் போலில் இருக்குது. ஸோ அடுத்த மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. இந்த மைட்டாட்டிக் டிவிஷனில் எத்தனை டாட்டர் நியூக்ளியே உருவாகுது? டூ நியூக்ளியே டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வந்து ஃபோர் நியூக்ளியே ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷனில் ஃபோர் வந்து எயிட் ஆயிடுச்சு. அப்போது இதுலேருந்து டிவிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த எயிட் நியூக்ளியும் வந்து அதோட செல் வால் எல்லாம் ஃபார்ம் பண்ணி
செல் எலாங்கேஷன் எல்லாமே நடந்துச்சு. அப்போது இந்த ஸ்போலில் இருக்குது அப்படின்னா மைக்ரோபைலா ரீஜியனில் இருக்க த்ரீ நியூக்ளியில் ஒன்று வந்து எக்கா ஃபார்ம் ஆகும், ரெண்டு வந்து சினர்ஜிஸ், அப்போது த்ரீ செல்ஸ் வந்து இங்கே ஆக்குப்பை ஆயாச்சு. இது இந்த போலில் இருக்கிற த்ரீ வந்து த்ரீ நியூக்ளியே வந்து ஆன்டிபோடல்ஸாக ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் இந்த போலில் ஒன்று இருக்குது, இந்த போல் இருக்குது, அந்த ரெண்டு நியூக்ளியுமே சேர்ந்து எனது போலார் நியூக்ளியே. அப்படின்னா ஒரே செல்லுக்குள்ளால் ரெண்டு நியூக்ளியே இருக்கும். இப்போது இந்த எம்ப்ரியோசாக், இப்போது இதான் வந்து எம்ப்ரியோசாக், எம்ப்ரியோசாக்னால் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுன்னு சொல்லுவோம். இந்த எம்ப்ரியோசாக்கில் செவன் செல்ஸ் இருக்குது, பட் நியூக்ளியே வந்து எயிட் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து செவன் செல்டு எயிட் நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்குன்னு சொல்கிறோம். செவன் செல்டுனா இங்கே த்ரீ செல்ஸ், இங்கே த்ரீ செல், பட் இங்கே ஒரு செல், பட் நியூக்ளிய வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ செவன் செல்டு எயிட் நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்ஸோ. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்டுனா ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், அப்படின்னா இந்த செலாசல் மெகாஸ்போர்லேருந்து தான் ஒரு எம்ப்ரியோ சாக்கே டெவலப் ஆகிருக்கிறதுனால, ஸோ வந்து இது மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் 70% ஆஃப் த ஆங்கியோஸ்போமில் வந்து இந்த டைப்பான மெகாஸ்போரோஜெனிசிஸ் தான் நடக்குது. இந்த மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்டு தான் நடக்குது. எக்ஸாம்பிள் பாலிகோனம் பிளான்ட், பட் பைஸ்போரிக் இருக்கும், டெட்ராஸ்போரிக், இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் புரிஞ்சிருக்கும், அடுத்து அதுலேருந்து எப்படி ஒரு எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகிருக்கு இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஈஸி தான், ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி படித்து வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக மறக்காது, ஈஸியாக அந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.